இன்றைய வேத வசனம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். சங்கீதம் 86:7. பிரியமானவர்களே, போர் வீரன் ஒருவனுக்கு தீராத வியாதி இருந்தது. தாங்க முடியாத வேதனையினால் அவன் துடித்து போவதுண்டு. ஆனால் அந்த போர் வீரனை யுத்த களத்தில் காண்பவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள். ஏனென்றால் யுத்தம் மும்முரமாக நடக்கும் முன்னணியில் நின்று ஆவேசமாக யுத்தம் செய்வான். அதிகமாக பகைவர்களை வெட்டி வீழ்த்துபவனும் அவன்தான். மரணத்திற்கு அஞ்சாதபடி பகைவர்களின் சேனைக்குள் பாய்ந்து அவன் யுத்தம் செய்யும் முறை அவனோடுள்ள மற்ற வீரர்களையும் திடப்படுத்தும். வியாதியால் சீக்கிரம் மரணமடைய போகிறேன், அதைவிட யுத்த களத்தில் மரிப்பதே மேல் என்று அவன் துயரமாக சொல்வதுண்டு. அந்த வீரனது தீரச் செயலை கண்ட அரசன் அவனை தலை சிறந்த டாக்டர்களிடம் அனுப்பி முற்றிலும் குணமாக்கினார். வைத்திய செலவு முழுவதையும் அரசனை ஏற்றுக்கொண்டார். வியாதியோடு இருக்கும்போதே இந்த வீரன் இவ்வளவு சிறப்பாக யுத்தம் செய்தால் குணமாகிவிட்டால் இன்னும் மேன்மையாக யுத்தம் செய்வான் என்று அரசர் எதிர்பார்த்தார். ஆனால் அதன் பின் அவன் யுத்த களத்திற்கு வரவே இல்லை. வியாதியின் வேதனை தாங்க முடியாதபடி அந்த வேதனையை மறப்பதற்காக வீராவேசமாக போர் புரிந்தேன், இப்போது நல்ல சுகமாகிவிட்டது, நான் ஏன் உயிரை பணயம் வைத்து இனி யுத்தம் செய்ய வேண்டும் என்றான். உபத்திரவமும் பாடுகளும் இருந்து கொண்டே இருந்தால்தான் மக்களுக்கு தேவனை தேடும் எண்ணமும் இருக்கிறது. தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் துன்பப்படும் போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். துதித்தல் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. நாம் துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். நீங்கள் விண்ணப்பிக்கும் எல்லா காரியங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் கவலைகளை மாற்றுவார். நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள். உங்கள் வீடு ஆசீர்வாதத்தின் வீடாய் மாறிவிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.